ஹாய்ங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க. நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி இந்த வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோம் டூர் தாங்க, ஒரு எம்டி ஹோம் டூர். கண்டிப்பாக நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய ஐடியாஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீட்டோட அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 1500 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. நீளம் அகலம் அப்படின்னு பார்த்தோன்னா, நீளம் வந்து 60, அகலம் வந்து 30ங்க. அதாவது 30x60 அப்படின்னு சொல்லுவோம். வீடு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு தான், கிழக்கு பார்த்த வீடு தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல். வீடு வந்து 10 சதுரத்தில் கட்டிட்டு மீதி இருக்கிற 5 சதுரம் வந்து பார்த்திங்கன்னா போர்டிகோ சைடில் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் விட்டு நல்லா தாராளமாக தான் கட்டியிருக்கோம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ஷனும் ஃப்ரண்ட்டில் ஒரு போர்ஷனுங்கிற மாதிரி வந்து ரெண்டு போர்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டியிருக்கோம். இது வீடு கட்டுறப்போ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோங்க. அது என்னங்கிறது நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போக போக சொல்கிறேன். வீடு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஃப்ரண்ட் போர்ஷனில் சிங்கிள் பெட்ரூம் தாங்க. ரெண்டுத்துக்குமே வந்து சிங்கிள் பெட்ரூம் தான், அதாவது 1BHK தாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கதவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தேக்கு மரத்தில் செஞ்சது தான். அப்போவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30,000 ரூபா கிட்டே வந்து வாசக்காலுக்கும் கதவுக்குமே செலவாச்சுங்க. ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஆனால் டிசைன் ரொம்ப அதிகமாக வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை டஸ்டிங் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். எந்த அளவுக்கு நம்ம வீடு கட்டுறப்போ ப்ளெயினாக கட்டுறோமோ அந்த அளவுக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. அதே மாதிரி ரெண்டட் ஹவுஸ் நம்ம கட்டுறோம் அப்படின்னாவே நம்ம ரொம்ப சிம்பிளாக வந்து கட்டுறதுக்கான முயற்சி பண்ணுறது ரொம்பவே நல்லது. நம்ம ரெண்டட் ஹவுஸ்க்கு ரொம்ப அதிகமாக வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லைங்க. சிம்பிளாகவும் இருக்கணும், நீட்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி ஸ்பேஷியஸாகவும் இருக்கிற மாதிரி பார்த்து கட்டணும் அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெனண்டெல்லாம், அதாவது வீடு வாடகைக்கு வரவங்க வந்து வந்துடுவாங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் வீடுன்னு சொன்ன இல்லைங்களா, உள்ளே வர்றதுக்கு வந்து சின்னதாக ஒரு பாசேஜ் மாதிரி கொடுத்துட்டு முன்னாடி வந்து என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஹால். ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ரெண்டு ஷெல்ஃப் வந்து வச்சுருக்கோங்க. சப்போஸ் படிக்கிறவங்க யாருனா வந்தாங்க அப்படின்னா புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக ஓப்பன் தான். எதுக்குமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வால்ட்ரோபைல வந்து பார்த்திங்கன்னா அந்த கபோர்டு அந்த மாதிரியான ஒர்க் எதுவுமே செய்யலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஹால்லையே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இருக்குது. இது வந்து டிவிக்கான கேபினட் தாங்க. கீழவே ஸ்விட்ச், அதாவது ஃப்ளக் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம் நீட்டாக. இது சைடில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது லெஃப்ட் சைடு சனி மூலை அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்களா, சனி மூலையில் வந்து ஒரு பூஜை ரூம் கட்டியிருக்கோம். பூஜை ரூமோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 6x8 அந்த சைஸில் கட்டியிருக்கோங்க. சின்னதாக தான் இருக்குமே. நல்லா வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றவங்க நின்றும் கீழே வந்து நல்லா நீளமாக வந்து உழுந்து கும்பிடலாம். அதே மாதிரி இது ஸ்டடி ரூமாகவும் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் அந்த மாதிரி யார் வேணாலும் வருவாங்க, அவங்க வந்து எதுக்கு வேணாலும் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இதில் நான் சொன்னேன் இல்லைங்களா பெரிய தப்பு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, இப்போல்லாம் வந்து வீடு பார்க்க வராங்க அப்படின்னா 1BHKவா 2BHKவா தாங்க கேட்குறாங்க. யாரும் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, இத்தனை அளவு இவ்வளோ அளவு இருக்குது வீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதே கிடையாது. அதனால் நம்ம முடிஞ்ச அளவு வீடு கட்டுறோம் அப்படின்னா சிங்கிள் பெட்ரூம் இல்லை டபுள் பெட்ரூம், அதாவது பெட்ரூம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பூஜை ரூம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹால்லேயே வந்து ஷெல்ஃப்க்கு ஒரு டோர் மாதிரி போட்டு கூட யூஸ் பண்ணிப்பாங்க. நான் பண்ண பெரிய தப்பு அதுதாங்க. அதே மாதிரி கிச்சன்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த கிச்சனும் வந்து கூடுமான அளவுக்கு ரொம்ப வந்து காம்பாக்டாக கட்டணும். ரொம்ப பெருசாக கட்டணும் அப்படின்னாலும் அதெல்லாம் எதுவுமே வந்து எடுத்துக்கிறது கிடையாதுங்க. பார்க்குறப்பவே 1BHK 2BHK அவ்வளோதான் சொல்கிறாங்களே கண்டி. நம்ம வந்து கிச்சன் பெருசாக இருக்கா, பூஜை ரூம் இருக்கா, நல்லா பால்கனி இருக்கா, நம்மளுக்கு போர்டிகோ வசதி இருக்கா, அந்த மாதிரிலாம் யாருமே பார்க்குறது இல்லைங்க. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. இந்த கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா ஹால் சைஸ்க்கே வந்து கிச்சனுங்க, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெருசு. 10x11 கிச்சன், அதே மாதிரி 10x11 வந்து பார்த்திங்கன்னா ஹாலும் வந்து பெரிய சைஸு. ஒரே ஒரு பெட்ரூம் வச்சுருக்கோம், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெட்ரூம் தாங்க. இந்த மாதிரி பெருசாக கட்டினா கூட நம்ம வீடு அவங்க கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறப்ப அவங்க வந்து அதை கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன இருந்தாலும் சிங்கிள் BHK தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனால் நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து வீடு கட்டுறீங்க அப்படின்னா
கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக கட்டுங்க. அதே மாதிரி பூஜை ரூம் இருக்கணும், கிச்சன் ரொம்ப பெருசாக கட்டணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து வாடகைக்கு விட போகிறோம் அப்படின்னா வந்து ரொம்ப காம்பேக்டாக வந்து கட்டுறது ரொம்ப நல்லது. கிச்சன் ரொம்ப பெருசுங்க. கிச்சன் ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விண்டோ இருக்குது. அதே மாதிரி வந்து மேலே பரண் இருக்குது. நிறைய வந்து வேஸ்ட் ஐட்டம் எல்லாம் வந்து பரனில் போட்டு வைக்கிறதுக்காக பரனும் இருக்குது. ஒரு லாஃப்ட்டும் கொடுத்துருக்கோம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஷெல்ஃபெல்லாம் இருக்குங்க. அந்த கிச்சன் கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் தான் போட்டு வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் நீட்டாக பார்க்குறதுக்கு. கரெக்டாக வந்து கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து அப்படியே ஒரு பெட்ரூம் இருக்குது. அதுவும் வந்து நல்லா பெரிய பெட்ரூம் தான். அங்கேயும் வந்து ஒரு விண்டோ வந்து மேலே இருக்குது. அங்கேயும் ஒரு லாஃப்ட் இருக்குது. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரண் இருக்குது. திங்ஸ் எல்லாம் வேஸ்ட் அட்டைப்பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க ஏதாச்சும் அப்படின்னா அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு பரன் வந்து கட்டி வச்சுருக்கோம். பெட்ரூமில் வந்து ஒரு ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம், ஒரு ஆங்கர் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது வந்து ட்ரெஸ் எல்லாம் மாட்டுறதுக்காக சுவிட்ச் போர்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டோருக்கு பின் சைடே வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் போர்டு கொடுத்துருக்கோங்க. அதே மாதிரி ஹால் பெட்ரூம் ரெண்டுத்துக்குமே வந்து ஃபேன் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா நீட்டாக தாங்க இருக்கும். அதே மாதிரி நல்லா வென்டிலேஷன், நல்லா காற்று வெளிச்சம் அப்படிங்கிற ரெண்டு விஷயமே இருக்கும். இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய வந்து சைடில் இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே வீடு கிடையாது. அதனால் வெளிச்சம் காற்று அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே கிடைக்குது. அதே மாதிரி கொஞ்சம் கிராமம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப வந்து ரொம்ப பெருசாக பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வாடகை அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடைக்கிறதில்ல. நம்ம கட்டுறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நல்லா வந்து வாடகை வருமா, நிறைய வந்து மக்கள் வந்து தேவைப்படுமா அந்த இடத்துல மக்களுக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம யோசித்து செஞ்சால் ரொம்ப நல்லது. பெட்ரூம் கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் ஒரு பாத்ரூம் இருக்குது. அது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான். அங்கேயும் பெருசாக வென்டிலேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய விண்டோ வந்து வச்சுருக்கோம். பார்க்குறதுக்கு நீட்டாக தாங்க இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப இதெல்லாம் இருக்காது. இதுதான் வந்து நான் பண்ண பெரிய தப்பு. இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாடகைக்கு கட்ட போகிறீங்க அப்படின்னா கட்டாதீங்க. நம்மளே ஓன் ஹவுஸ் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா வந்து இந்த மாதிரி ரொம்ப நல்லா ஸ்பேஷியஸாக கட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப தாராளமாக இருக்கும். கிச்சன் கவுண்டர் டாப் கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குதுங்க. நிறைய திங்ஸ் வைக்கலாம். ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் ஒரு சிங்க் வச்சுருக்கோம். கீழே வந்து நல்லா ஒயிட் டைல்ஸ் தான் வந்து போட்டிருக்கோம். எல்லாமே சைஸ் வந்து ரெண்டுக்கு ரெண்டு சைஸ் தான். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ கிச்சன் கிட்டே இருந்து நம்ம பார்த்தோன்னா ஹாலோட வியூ இப்படி தாங்க இருக்கும். ரொம்ப வந்து ஜன்னலும் வந்து பார்த்திங்கன்னா 3-bar ஜன்னல் தான். அதுக்கு கர்டைன்ஸ் எல்லாமே நானே போட்டுட்ருக்கேன். சிலதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் எடுத்து நான் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரூமுக்கும் கர்டைன் வந்து போட்டு விட்டுருவேன். இந்த மாதிரி தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்பவே நல்லாயிருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீலிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா லைட் எல்லாம் கொடுத்து வச்சுருக்கோம். ஃபேனும் போட்டு வச்சுருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக சிம்பிளாக அழகாக தான் இருக்குங்க. ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வீடு கட்டுறப்ப நம்மளுக்கு 1BHK 2BHK இது தான் நம்ம கேட்பாங்க. நம்ம தேவையில்லாமல் வந்து பெருசாக கிச்சன் கட்டுறது, பெருசாக வந்து பூஜை ரூம் கட்டுறது, அப்புறம் டைனிங் ஹால் தனியாக வைக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது கவுண்டிங்லேயே வராதுங்க. நம்ம சொன்னாலும் வந்து அது அந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த பால்கனி அதாவது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிற போர்ட்டிக்கோ வந்து ஒரு கார் பார்க்கிங் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டிக்கோ பெருசாக தான் இருக்கும். டூ வீலரும் வந்து பார்த்திங்கன்னா உள்ள விடலாங்க. கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா நல்லா விளையாடுறதுக்கு தாராளமாக இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரம் இருக்குது. நல்லா வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய முன்னாடியே புங்க மரம், வேப்ப மரம்னு சொல்லிட்டு நிறைய மரங்கள் இருக்குது. அப்படியே சைடில் வந்து போனோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிற போர்ஷன் வந்துடுங்க. இதுதாங்க இந்த ஹோம் டூர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடு வந்து பார்த்திங்கன்னா கட்ட போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த வீடு வந்து நாம் இருக்க போகிறோமா இல்லைனா அந்த வீட்டை வந்து வாடகைக்கு விட போகிறோமா அப்படிங்கிற அந்த கரெக்டான வந்து டிசிஷன் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான தவறுகள் நடக்கிறது எல்லாமே தவிர்க்கலாம். அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்து நாங்கள் வந்து மெயின் டோர் ஒன்று, பெட்ரூமுக்கு ஒரு டோர் தான் போட்டிருக்கோம். கிச்சனுக்கு அதுக்கப்புறம் பூஜா ரூமுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டோர் போடாமல் இருக்கும். அதை வந்து கூடிய சீக்கிரம் போடணும்.
அங்கேருந்து மேலே ஏறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஏறினா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோங்க. கீழவும் வந்து பார்த்திங்கன்னா 5 சதுரம் ஃப்ரீயாக வந்து போர்ட்டிகோ வந்து விட்டாச்சு. நல்ல போர்ட்டிகோலும் நிறைய மணி பிளான்ட், அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிளான்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கோம். வெளியும் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப மரம், புங்க மரம், வாழை மரம்னு சொல்லிட்டு நிறைய பிளான்ஸ் இருக்குங்க. காற்றுக்கு வந்து ஒரு பஞ்சமே இருக்காது, ரொம்பவே நல்லாயிருக்கு. அங்கேருந்து நான் மேலே ஏறி போனேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் நான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. கீழே வந்து டெனண்ட் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து கட்டியிருக்கோமே. இப்போதைக்கு ஓகே, இன்னும் கொஞ்சம் வயசாச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் மேலே ஏறி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தாங்க இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர்லாம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. பட் முன்னாடியெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஓனர் தான் கீழே இருப்பாங்க, வாடகைக்கு இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மாடியில் இருப்பாங்க. அது என்ன ட்ரெண்டுன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இதுதாங்க நம்ம மேலேருந்து பார்த்தோன்னா அந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற போர்ட்டிக்கோ. அப்படியே மேலே ஏறணும் அப்படின்னா வந்து நம்மளோட பால்கனி வந்துடும். நம்மளோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நான் வந்து இருக்கேன். கீழே வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கிரானைட்டில் தான் போட்டிருக்கோமே, ஆனால் வந்து ரொம்ப பயமாக தாங்க இருக்கும் இறங்குறப்ப. ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோலம் ஸ்டிக்கர் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். நல்லா வெயில் வரும், மார்னிங் 10:00 வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளவே வந்து வெயில் வந்து வந்துடுங்க, அந்தளவுக்கு வந்து நல்லா வெளிச்சமாக இருக்கும். இதோட வீடியோ ரொம்ப லென்த்தி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.